வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐகானை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த தினத்திலே பிறந்தநாள் கண் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கண் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தினசரி ராசி பலன் பார்க்கலாமா, பிறந்தநாள் பலன் பார்க்கலாமா? இன்று நல்ல நாள், 13/10/2020, அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி, சிதயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. சர்வ ஏகாதசி, ஸ்ரீ பெரும்புதூர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடு, திருச்சி ஸ்ரீரங்கம், ஸ்ரீ ரம்பெருமாள் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சனம், திருவில்லிபுத்தூர், ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் கண்ணாடி மளிகைக்கு எழுந்தருளும் காட்சி. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:45 முதல் 11:15 வரை, செவ்வாய்க்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா திருவோணம் மற்றும் ஆவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன் மற்றும் புதன், விருச்சிக ராசியிலே கேது பகவான், தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேசராசினிகளே, சுப செலவுகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட தேவர்கள் உங்கள் வீட்டு வாசலை தட்டப்போகிறார்கள், நீங்கள் தான் பார்த்து விழித்து கொள்ள வேண்டும். சோம்பலை தூக்கி எறியுங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுங்கள், காரிய வெட்டி கைகூடும். போக்குவரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். எல்லோரும் ஆச்சரியப்பள்ளருக்கு வருமான வாய்ப்புகள் சிறப்பாக காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, மனதிற்கு அமைதி தேவை என்று நினைத்தீர்கள், அந்த அமைதி வர காத்திருக்கிறது. அமைதியான சூழல் உருவாகும், நிம்மதி பெருமூச்சு விழுந்த சொல்ல வேண்டும். காரிய வெற்றி கைகூடும், ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும், உடலத்தில் கூடுதல் அக்கறை காட்டவும், முன்கோபத்தை தவிர்த்து விடவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே உதவி அளிக்க காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சீராகும். ஆண்பான மிதுன ராசினிகளே, மனதிற்குள்ளே பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், ஒருவித நெருள் ஏற்படலாம், இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்கலாம். குடும்ப உறவுகள் சீராகும், கணவன் மனைவி உறவு பலப்படும், சகோதர வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், சகோதர வழிகளில் சஞ்சலங்கள் குறைய காத்திருக்கிறது, வழக்குகள் சாதகமாகும். வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே, குறிப்பாக காசோலை வழியிலே பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். கொடுத்துள்ளே குழப்பங்கள் வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளே, வெற்றிமீறல் சிறகு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும், எந்த காரியத்தையும் கன கச்சிதமாக முடித்து விடுவீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். சொல்லப்போனால் பொறாமைப்படும் என்று சொல்ல வேண்டும், பொறாமைகளெல்லாம் தூக்கி எறிந்து விடுவீர்கள். கந்திஷ்டி அதிகமாக இருக்கிறது, ஒரு சுற்றி போட்டுக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகள் சீராகும், வருமான வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. சேமிப்பில் முக்கியத்துவம் காட்டுங்கள். அன்பான சிம்மராசினிகளே, உயர்வு கூடும், உங்கள் உயர்வான சிந்தனை சிறப்பாமைய காத்திருக்கிறது. மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கால்நடைகளால், செல்லப்பிராணிகளால் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும், பாதுகாப்பாக பழகிக்கொள்ளவும், பராமரிக்கவும், வெளியூர் பயணங்களை குறைப்பித்துக் கொள்வது நல்லது. தூரதேச பெண்கள் குறைத்துக் கொள்ள மிகவும் சிறந்தாகும். வரவணைப்புகள் சீராகும், கடந்தொழில் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, கவலைகள் மாறப்போகிறது. ஏன் இன்னும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல காரியம் நடக்கப் போகிறது. சுபாரி முயற்சிகள் சிறப்பாமைய காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாரா தனவரமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. தங்கமொழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். கடை சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம், கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான துளாராசினிகளே, ஆதரவு கூடும், பெருமை கூடும், பொருள் ஆதாரம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. இழந்த பொருட்களை மீண்டும் மீட்கலாம், அரசியலில் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் மீட்கலாம். கடை சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்கும். காவல்துறையினர், இராணுவத்துறையினர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், விரும்பி இடமாற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, அன்புக்குரியவர்கள் சந்திப்பு தானாக அமைய காத்திருக்கிறது. அது உங்களுக்கு
ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க காத்திருக்கிறது. உடனடி கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக சளி தொந்தரவு பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும், சைனஸ் வராமல் பார்த்துக்கொள்ளவும். குறிப்பாக உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். போக்குவரத்திலே கவனம் தேவை. இருந்தாலும் ஒரு சிலருக்கு பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, கோபத்தை அடியோடு விட்டுவிடுங்கள். கோபம்தான் உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சிறப்பாக பேசினாலும் ஒரு நிமிட கோபத்தால், ஒரு வினாடி கோபத்தால் பிரச்சனை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். அது மட்டும் மாறிக்கொண்டால், சமூகத்திகரமாக மாறிக்கொண்டால் சிறப்பான மட்டும் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். கவலைப்பட வேண்டாம். அனுசரித்து செல்லவும். உழைப்பு அதிகம்தான், பலன் கம்மியாக இருக்கிறது. கோபத்தை விட்டுவிட்டால், டென்ஷனை விட்டுவிட்டால் சிறப்பான மட்டும் காணலாம். தாய் தந்திரி பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். சமுதாயத்திலே மதிப்பு மரியாதையும் கூடும், புகழ் கூடும். புகழ் கூடும் பொழுது கோபத்தை விட்டுவிடும் சிறப்பு தானே. கவனமாக பார்த்து கொள்ளவும். கால வாய்ப்புகள் சுமாரதான், அரசியல் வாய்ப்புகள் சுமாரதான். ஆண்பான மகராசினிகளே, புகழ் கூடும், பெருமை கூடும், பாராட்டு கூடும். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். ஒரு சின்ன உங்களை கூச்சமாக கூட இருக்கலாம். வந்துட்டு அந்தளவுக்கு சிறப்பான வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பு அமையும். புதிய தொழிலே கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஏற்றுமதி இருக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. தங்கவழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கும்பராசினிகளே, போட்டி பொறாமை கூடுதலாக வர காத்திருக்கிறது. எனவே கவனமாக செயல்படவும். மறைமுக எதிர்ப்புகள் கூடத்தான் வரும். வெளிப்போடு செயல்படவும். ஒரு சிலருக்கு இடத்து கால் இடது கை வலி கூடுதலாக இருக்கலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அதை முன்னேற்றம் காணலாம். வெளியூர், வெளி மாநில, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆசிரிய பெருமக்கள் பெற்றோரின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றத்தை பெற காத்திருக்கிறீர்கள். சகமானவர்களும் பார்த்து பழகவும், அனுசரித்து பழகவும். அன்பானியர்களே, அன்பான மீனம் ராசினியர்களே, உங்களுக்கான சிறப்பான பலன் கிட்டால் மன நிறைவு கூடும். மீன ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். வலிய வந்த பிரச்சனைகள் தானாக விலக காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். மூத்தோர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தொலை தூர பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமுடைய காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கூட்டணி வாய்ப்புகளும் தானாக அமைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மேலிடத்திலே செல்வாக்கும் சொல்வாக்கு கூட காத்திருக்கிறது. தொண்டர் மத்தியிலே சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் கூடவே வர காத்திருக்கிறது. அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக கடவுள் வழிபாட்டிலே மாதுளம் பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான செல்வ வளம் கூடுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புரம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.